உலகத்திலேயே நான் தான் முதல்ல கண்டுபிடிச்சேன், வேற யாருமே கிடையாது. இது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு பிரேக். அவங்க என்னை வெட்டிட்டாங்க. யார் யா இருப்பா என் பலம் அவங்களுக்கு தெரியல. புதுவை மாநிலம் கூடப்பாக்கம் குக்க கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் 28/3/1946 தோன்றியவன். எனக்கு படிப்புனாலே பல கோடி தூரம். நான் ஒரே பிள்ளைன்றதால எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பார்த்தாங்க. 4 மாதத்தில் ஓடியாந்துட்டேன். அதுக்கப்புறம் விளையாட்டில் போனேன். அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்கல, அதனால் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். கஷ்டப்பட்டேன். ரொம்ப ஏண்டா இந்த உலகத்தில் பிறந்தன்ற அளவுக்கு நினச்சி பசி காலத்தில் எச்எல்ஏயில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய கீழே விடுற இலையும் கல்யாண மண்டபத்தில் விழறக்கூடிய எச்எல்ஏலேருந்து கூட சாதம் எடுத்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வேறு வழி இல்லைன்னு வீட்டுக்கு வரும்போது எங்கள் பெற்றோர்கள் எனக்கு திருமணம் செய்து வச்சாங்க. திருமணம் செய்து வச்ச பிற்பாடு விஜயால் என்றவங்க தான் எனக்கு மனைவியாக வந்தாங்க. அவங்களுடைய வற்புறுத்தின் பேரில் நான் மக்காக இருந்த எண்ணெய் மத்தாக ஆக்கி தயிரில் போட்டு, தயிர் என்பது விஞ்ஞானம், விஞ்ஞானம் என்ற தயிரில் போட்டு கையால் செலுப்பி இன்னைக்கு தேவாமிர்தம் என்ற ஒரு உயிர் காக்கும் மருந்தை உருவாக்குறது போல் என்னை அவங்க தான் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தொடர்பு கிடைச்சது. அதுக்கப்புறமா முத முதல்ல நான் ஒரு தொலைக்காட்சியில் பேசினேன், கனகாம்பரத்தில் நான் ஈடுபட போகிறேன், எனக்கு யாராவது காமா ரேடியேஷன் கொடுப்பாரானால் 500 வகையான கனகாம்பரங்களை என்னால் கொடுக்க முடியும்னு. அப்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தொலைக்காட்சி நிலையத்தில் நம்ம கலாம் ஐயா அவர்கள், அப்போ ஸ்ரீஹரிகோட்டாவில் அவர் தான் தலைமை விஞ்ஞானியாக இருக்கார், அவர்கிட்ட அவர் பார்த்துட்டு உடனே அவர் என்ன பண்ணார், அணு சம்பந்தமான ஆராய்ச்சி கழகத்தின் தலைவருக்கு ஃபோன் பண்ணார். அவங்க டிவி பார்க்கறதுக்குள்ளே ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. உடனே அணு ஆராய்ச்சி கூடத்துலேருந்து அந்த மெட்ராஸில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிக்கு கேசட்டை கேட்டு சிபிஐக்கு சொன்னாங்க. அவங்க அந்த கேசட்டை சீட் பண்ணி அவங்கக்கிட்ட போச்சு. நான் எதை விரும்பணும், கல்பாக்கம் அட்டாமிக் சென்டரில் ஒரு பிளான்ட்டை எடுத்து போய் வச்சோம்னா டிஎன்ஏல மாற்றிடலாம், ஜெனட்டிக்கை மாற்றிடலாம், எது பண்ணாலும் பண்ணலாம். அப்போ அவங்ககிட்ட கொடுத்து இது மாதிரி ஒரு படிக்காதவர்கள் இன்ட்ரெஸ்டாக சொல்கிறார், நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னாங்க. அப்போ அவங்க கல்பாக்கம் நான் தேடிக்கின்னு உள்ளே போக முடியாது, அது அட்டாமிக் சென்டர், அவங்களே என்னை தேடி வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்தாங்க, எனக்கு வேண்டி ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு அதை எப்படி செய்யறது தெரியாதுன்னு வச்சு எல்லாத்தையும் பாடாக்குனாங்க. ஏன் பாடாகுதுன்னு மறுபடியும் கேட்டேன், இது மாதிரி பண்ணணுன்னாங்க. அதுக்கப்புறமா 500 வகையான கனகாம்பரங்களை பண்ணேன். அதுக்கப்புறமா ஐயா கலாம் ஐயா கூட்டார், ஏன் மனித இனங்கள் உயிர் வாழணும், மரம் செடி கொடிகளை வேணும், அதனுடைய ஆக்சிஜனை இருக்கணும்னார். அவருடைய வேண்டுதலில் பேரில் நானும் என்னுடைய ஸ்ரீலக்ஷ்மியும் என்னுடைய மனைவியும் ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே போனேன். போயிட்டு இது மாதிரி சொன்னார். உடனே என்ன பண்ணேன், சவுக்கு மரத்தை நான் ஆரம்பித்தேன். மீதி எல்லா மரமும், தென்னை மரம் வைக்கலாம், பனை மரம் வைக்கலாம், அரச மரம் வைக்கலாம், ஆலமரம் வைக்கலாம். ஏன்னு கேட்டால் இதில் இன்கம் கிடையாது, ஒன்லி ஆக்சிஜன். சவுக்க மரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா அதுக்கு பேரே என்ன தெரியுங்களா, கேஷ் யூரினா, பணம் காய்க்கும் சவுக்க மரங்கள், லோக்கல் வெரைட்டி. இப்போ நீங்கள் எல்லாம் உலகத்தில் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கிமு கிபி, கிறிஸ்தவ பிறப்புக்கு முன் பின். என்னுடைய கணக்கு என்னென்னா அனுபவத்துக்கு பின்னால், அனுபவத்துக்கு முன்னால், அதான் எனக்கு கிபி கிமு. அதனால் அனுபவம் இல்லாதப்ப ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அனுபவம் வந்து ஆரம்பித்தது தான் கலாம். சவுக்க மரத்தில் லோக்கல் வெரைட்டி பார்த்தா 5 வருஷத்துக்கு 40 டன். ஏன் 40 டன்னு வருது, இதை கூட ஏன் ஆக்க முடியாது, மறுபடியும் கல்பாக்க போனேன், அங்கே ரேடியேஷன் பண்ணேன். ஒரு அருமையான வெரைட்டி, 5 வருஷத்தில் ஒரு மரம் 200 டன். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சிந்தித்தேன், சவுக்க மரத்தில் என்னென்ன லாபம், எரிபொருளுக்கு தேவைப்படுது, பேப்பர் வீட்டுக்கு தேவைப்படுது, ரயான் நூலுக்கு தேவைப்படுது, இது மூணு தான் நான் சிந்தித்தேன். இதுக்கு மேற்கொண்டு என்ன செய்யலான்னு கலாம் ஐயா கிட்டே போகும்போது அவர், நிலக்கரியில் என்ன கலோரி இருக்குது பாரு, சவுக்க மரத்தில் என்ன கலோரி பாரு, இன்னும் 30 ஆண்டுகள் மேலே நிலக்கரி இந்தியாவில் கிடைக்காது, வெளிநாட்டு தான் கையெண்ணி நிற்கணும். அப்போ அதை நாட்டை அவங்களே எனக்கு ஐடியா கொடுத்தாங்க, நிலக்கரியில் 4900 கலோரி, சவுக்க மரத்தில் 4900 கலோரி, அதனுடைய விலை எவ்வளோ, 30,000, இதனுடைய விலை எவ்வளோ, 3,000. அதுக்கு பவர் ஜென்ரேட்டருக்கெல்லாம் சவுக்க மரத்தை போகலான்னு போனேன். அப்போ 1 ஏக்கரில் 40 டன் வர இடத்துல 200 டன் ஆச்சு. இது வந்து ஆந்திராவில் இருந்துட்டு சில நபர்கள், நமது முன்னாள் மினிஸ்டராக இருந்தாருங்க,
அவருக்கு வந்து மன்மோகன் சிங்க லெட்டர் அனுப்பிச்சாங்க. அவர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சார். ஃபாரஸ்ட் எல்லா ஸ்டேட்லேருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்தாங்க. நூறு கண்ணுக்கு மாதிரிக்கு கொடுத்தேன். 5 வருஷத்தில் உங்கள் ரிப்போர்ட் வேணும்னாங்க. அதே மாதிரி 5 வருஷம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரிப்போர்ட் போச்சு. 1 ஏக்கரில் 200 கிடைக்கும் டன்னுவேன். அந்த வருஷத்தில் தாங்க எனக்கு மத்திய அரசாங்கமே என்னை கூப்பிட்டு எனக்கு பத்ம விருது கொடுத்தாங்க. இந்தியாவிலே முதல் ஃபஸ்ட்டு பத்ம விருது நான் தாங்க. அதோட நிறுத்திக்கல. கனகாம்பரத்தில் பண்ணும்போது சவுத் இந்தியாவில் 40 கோடி டென்னு வராச்சு. அப்போ சவுத் இந்தியாவிலேருந்து போகக்கூடிய மலர்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது அந்நிய செலாவணி வந்தது. அதுக்கப்புறமா நிலத்தடி நீர் போச்சு. எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் போனாங்க. பூ பறிக்க வரல, உடனே வேறு லைனில் வந்துட்டேன். அதுக்கப்புறமா சவுக்கையில் போனேன். சவுக்கையில் தண்ணீர் 10,000 ரூபா போன சவுக்க மரம் இன்றைக்கி 2,000 வந்துடுச்சு. அந்த அளவுக்கு ஹை ப்ரொடக்ஷன். சரி, இது இப்படி போச்சா, அடுத்தது என்ன பண்ணலாம் மனித இனத்துக்கு என்ன பார்த்தேன். கொய்யாவில் ஆரம்பித்தேன். கொய்யாவில் என்ன பண்ணாங்க, கிமு கிபி, அதாவது போர்ச்சுகீசியர் இந்தியாவுக்கு வரும்போது இந்த வெள்ளை கொய்யா, அதான் லக்னோ பாட்டின்னு அதை கொண்டுகிட்டு வந்தாங்க. ஏன் வெள்ளை கொய்யாவில் என்ன இருக்குது, அதனுடைய மாசூல் என்ன, எவ்வளோ ஈல்டு, அது கீப்பிங் குவாலிட்டி எப்படி, டிரான்ஸ்போர்ட் எப்படி, இதெல்லாம் நான் சிந்திச்சேன். அதாவதுங்க, ஒரு பொருளை நான் பார்த்தேன்னா A to Z வரையும் நான் அதை எடுப்பேன். பார்த்த உடனே எடுத்துட மாட்டேன். லக்னோ பாட்டினை என்ன நினைச்சிங்க, நட்டு 1.5 வருஷம் சென்று தாங்க ஈல்டு வரும். அந்த ஈல்டு கெப்பாசிட்டி எவ்வளோ, 3 டன்னு. கிலோ என்ன விலை, 40 ரூபா. அது எவ்வளோன்னா வெறும் வெள்ளை, வெள்ளையில் ஒன்றுமே கிடையாது. அதாவது பணம் வளர்ந்துன்னா பசி போகும், எக்கரா போட்டோம். அப்போ சிகப்பாக இருக்கிற கொய்யாவில் என்ன இருக்குது, லைக்கோபின். லைக்கோபின் என்ன, கேன்சர் செல்லை வளர விடாத தடுக்கும். தாய்மார்கள் கர்ப்ப காலத்துக்கு வரும். அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டு. ரேட்டில் அதிகம், ஈல்டு அதிகம், மக்கள் விரும்புகிறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு கனகாம்பரத்தில் என்னுடைய ஆராய்ச்சிகளை ஆரம்பித்தேன். லக்னோ பாட்டின்னு நான் எடுத்தேன். ஒரே ஒரு முடிவுங்க, இந்தியாவிலேயே உலகத்தில் வெள்ளை கொய்யாவே இருக்கக்கூடாது. வெள்ளை கொய்யா இருக்கிறதே வேஸ்ட். எல்லாத்தையுமே மரபியல் மாற்றம் மூலியத்தில், அதாவது போலண்டு வழியாக, மேல் வழியாக, ஃபீமேல் வழியாக அந்த வெள்ளை கொய்யாவை செவ்வாக்கிட்டேன். அதுக்கப்புறங்க இன்றைக்கி வெள்ளை கொய்யா செவுக்க பண்ணுறதால என்ன இருக்கும், சாதாரணமாக ஒரு விவசாயிக்கு இந்த டைமில்ங்க 1,00,000 ரூபா கிடைக்கிறதே பெரிய விஷயம். நம்ம அண்மையில் கூட இந்திய பிரதமர், அதாவது விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை 2 பங்கு ஏற்றணுன்னார். மறுநாள் நான் அறிக்கை விட்டேன். 2 மடங்கு வாங்கினாங்க, 10 மடங்கு என்னால் உயர்த்த முடியும். நாங்கள் அப்போ நம்ம புதுவை ஆளுநரமாக வந்து உங்களுக்கு வேணும் என்ற முயற்சி செய்கிறேன் நாங்கள். இப்போ அதே மாதிரிங்க கொய்யாவில் வந்துங்க புதிய ரகம் வந்துங்க 20 ரகம் பண்ணியிருக்கேன். லக்னோ பாட்டினு வெள்ளை சிகப்பாக்கிட்டேன். அடுத்தது ஆர்காக்கரன், அதையும் சிகப்பாக்கிட்டேன், அதுவும் சிகப்பு தாங்க. ரெண்டாவது தாய்வான் பிங்க்கு வந்துங்க காய் கீழே கொட்டாது, நம்ம பறிச்சா தான் வரும். ஆர்காக்கரன் வந்து கீழே கொட்டிக்கும், அதுவே ஒரு விவசாயிக்கு லாஸு. அப்போ இதனுடைய ஆண்மார் இருந்த பூவை அதுங்கூட சேர்த்து அது கீழே கொட்டாத அளவுக்கு ஆக்கும்போதுங்க மக்கள் உடைச்ச உடனே செவப்பு கொய்யா செவப்பு கொய்யா செவப்பு கொய்யா அது மாதிரி போக ஆரம்பித்தாங்க. அதோடு இல்லைங்க, அப்புறமா என்னுடைய மனைவி சொன்னாங்க, ஏயா அன்னாடும் செவப்பு கொய்யா தின்னா எனக்கு போர் அடிக்காது, ஏதாவது அது உள்ள டேஸ்ட்டு கொடுக்க முடியும். ஆமாம்மா, அது மேலே சென்ட்டு தாம்மா அடிச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் இதை ஃபீன் பண்ணி கொய்யாவில் வந்து, அதாவது நாக்பூர் ஆரஞ்சு இருக்குங்களே, கடித்த உடனே நாக்பூர் ஆரஞ்சு வாசனை வரணும். உலகத்திலேயே நான் தான் முதல்ல கண்டுபிடிச்சேன், வேறு யாருமே கிடையாது. இது வேர்ல்டு ஃபஸ்ட்டு ரெக்கார்டு பிரேக். அடுத்தது என் பொண்ணு சொன்னேன், ஆரஞ்சு கலரே சாட்டா போர் அடிக்காதா, நாகப்பழம் வாசனை கொடுங்களேன். ஓ, நாகப்பழம் வாசனை, நாகப்பழம் வாசனை சாட்டா என்ன ஆகும், தொண்டையை கடிக்கும். அதேமாதிரி இந்த கொய்யாவை சாட்டா தொண்டையை கடிக்கும். இதுவும் வேர்ல்டு ஃபஸ்ட்டு ரெக்கார்டு பிரேக். மூணாவதாக சாக்லேட்டு ஃப்ளேவர், கடித்த உடனே சாக்லேட்டு ஃப்ளேவர் வேணும். அதே மாதிரி இந்த 3 ரகத்தில் பண்ணதால் என்னுடைய லட்சுமிக்கு 29வது வயசில் ஜெர்மன் நாட்டிலேருந்து வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. ஒரு வேலைக்கே கஷ்டப்பட்டு இருந்தேங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க விவசாயிகளுக்கு, கைத்தொழில் கற்றவனை என்றும் இந்த விலகம் இந்த உலகம் கைவிடாது. கைத்தொழில் கற்றவனுக்கு கஷ்டன்றது இருக்காது. அதனால் இந்த பெரிய லெவலில் இதை பண்ணி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறேங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணும் அந்த அளவுக்கு அதை மாற்றலாம். அப்போ அதுக்கேற்றால நெய் மிளகாய் ஒன்று பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் கீரையில் நிறைய பண்ணியிருக்கேங்க. சொல்லிக்கினே போகலாங்க. அப்புறமா என்ன, அசரக்கட்டாவுக்கு போனாங்க. அசரக்கட்டாவில் போய் ஒரே ஒரு கொய்யா கொடுங்க, ஆப்பிள் மாதிரி வந்திருக்கு, பனிக்காலத்தில் ஆப்பிள் மாதிரி இருக்கும், ஒன்றே ஒன்று கொடுங்க. அவங்க என்னை வெட்டிட்டாங்க. யார் யாரு என் பலம் அவங்களுக்கு தெரியல. ஒன்றே வந்தாங்க, ஒன்றே அவங்ககிட்ட போட்டேன். என்னால் 30 லட்சம் கன்று கொடுக்க முடியணும்.
உடனே அவர் திருப்பி போட்டார், உங்களுடைய கண்டுபிடிப்பு விலை மதிப்பற்றதுனார் ஐஏஹெச்ஆர் டைரக்டர். உடனே என்ன பண்ணாருங்க, எங்களால் பண்ண முடியணும், அது 3 மைல வாங்கினேன், ஜனாதிபதிக்கு போட்டேன், பிரைம் மினிஸ்டருக்கு போட்டேன், ஐஏஹெச்ஆருக்கு போட்டேன், என்ஆர்டிசி நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுக்கு போட்டேன், எல்லாருக்கும் போட்டு விட்டேங்க. உடனே அங்கே டெல்லியில் கூடி அங்கேருந்து ஐசிஏஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு வெங்கடபதியை கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்துக்கு போய் உங்களுடைய கண்டுபிடிப்புகளை சொல்லுங்கன்னாங்க. நான் வந்து தயாராக இருக்குங்க, எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒன்றே ஒன்றுங்க, இந்த உலகம் சீக்கிரம் அழியணுன்னா எனக்கு தெரிஞ்சது அடுத்தவங்ககிட்ட சொல்லலாம், கூடிய சீக்கிரத்தில் அழிஞ்சிருங்க. அதனால் ஒருத்தவங்க சொல்கிறத இன்னொருத்தவங்ககிட்ட பரிமாறிக்கணும். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.